ஹாய், நான் உங்கள் வெங்கட்ங்க. ஸோ வெல்கம் டு விக்கி டெக்கி அண்ட் காஷு இன்ஃபோடெக் கம்பெனி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது கம்ப்யூட்டர் ஹேக்கிங் அண்ட் டெர்மினாலஜிஸ். ஒரு கம்ப்யூட்டர் எப்படிலாம் ஹைஜாக் பண்ணுறாங்க, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறதை பற்றி செம்மையாக இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேங்க. சூப்பராக இருக்கும் இந்த செஷனுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் ஏதாவது என்னுடைய டெக்னிக்கல் வீடியோஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து டோன்ட் வரி, இது என்னுடைய சேனலுங்க விக்கி டெக்கி. இது எல்லாமே என்னோடய வீடியோஸுங்க, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸுங்க. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து என்னோடய விக்கி டெக்கின்ற என்னோடய சேனலில் போய் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் ரெண்டு சேனல் ரன் பண்ணுறேன். ஒன்று டெக்னாலஜி ஓரியண்டாக விக்கி டெக்கின்ற என்னோட சேனலுங்க, இன்னொன்று சப்ஜெக்ட் ஓரியன்டாக டெக்னிக்கல் ஓரியன்டாக காஷு வெங்கட் அப்படின்ற என்னோட இன்னொரு சேனல் இருக்குங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அதே டைலாக் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து வீடியோஸ் நான் போட்டுருவோம். ப்யூர்லி டெக்னிக்கலாக 3D பேஸ் அனிமேஷன் பேஸில் இருக்குங்க. ஒரு வேளை சரி, ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி எனக்கு வேணும், அதை பற்றி நீங்கள் பேசலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் போய் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த டெக்னாலஜி எடுத்து நான் பண்ண ரெடியாக இருப்பேங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும், டெக்னிக்கலாக ஹெல்ப் வேணும், எதுவாக இருந்தாலுமே இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் காஷு அண்டர்ஸ்கோ இன்ஃபோட்டங்க. ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், என் கூட நீங்கள் சேட் பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட், இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸுங்க, நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குங்க. டெக்னிக்கலாக நிறைய ஹேக்கிங் ரிலேட்டடாக, எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடாக கண்டென்ட்ஸ் போட்டிருக்குங்க. அது எல்லாமே wikileaks.com/tutorial என்னோட வெப்சைட்டில் போய் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ இது வந்து லைக் ஆக்சுவலாக ஐ மீன் லைக் டிபிக்கல் மைக்ரோசாஃப்ட் அவார்டட் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல். மைக்ரோசாஃப்டோட MVP அவார்டு நான் வாங்கியிருக்கேங்க ஆன் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் SQLங்க. இது எல்லாமே என்னுடைய அவார்ட்ஸுங்க. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஸோ இன்றைக்கி கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி பற்றி நிறைய பார்க்க போகிறேங்க. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஹேக் பண்ணுறதுனால எப்படி சார் ஹேக் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS லெவலில் வந்து ஹேக் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுவாங்க. யூசர் நேம் எடுத்துட்டாங்க, அவர் மெயில் ஐடி எடுத்துட்டாங்க, பாஸ்வேர்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன், அக்கௌண்ட்டை வச்சு ஹேக் பண்ணுவாங்க. ஸ்பையிங், உங்களுடைய கம்ப்யூட்டரை இன்னொருத்தங்க பார்த்துட்டு இருப்பாங்க. கரப்டிங் த ஃபைல்ஸை கரப்ட் பண்ணுவாங்க. ப்ரௌசர் லெவலில் நீ ஏதோ ஒரு வெப்சைட்டை போய் ஆக்சஸ் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வர வைக்கிறது, ஆட்வேர்னு அது பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கல்ல, அன்வான்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? ஸோ மால்வேர் மூலமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு கம்ப்யூட்டரை ஹைஜாக் பண்ணுற கான்செப்ட்ஸுங்க. ஓகேவா? இதை எப்படி சார் தடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து, அப்போ தான் நம்மளுடைய ஃபயர் வால் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் தேவைப்படும். இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஆன்டி வைரஸ் மூலமாங்க. ஸோ இது மூலமெல்லாம் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைரஸஸ் முதல்ல வந்து அன்ஆத்தரைஸ்டுங்க. ஒழுங்கான ஒரு டேட்டா வருதுங்க, ஒரு ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு, இதுதான் என் ஆஃபீஸுங்க, இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா அழகாக வந்து இங்கே ரீச் ஆகிடுங்க. ஆத்தரைஸ்டுங்க, பிரச்சனையே இல்லாத ரெக்வஸ்ட்டுங்க. அதுவே வந்து அன்ஆத்தரைஸ் சர்வீஸ், சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் உள்ளே நுழையிறான்பா, அவன் எனக்கு சம்மந்தமே இல்லாத ஆள்னா இந்த ஃபயர் வால்ன்ற ப்ரோக்ராம் வந்து பிளாக் பண்ணிவிடும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், கவலைப்படாதீங்க. இதே மெலீஷியஸ் ஆக்டிவிட்டி, என் ஃபைல் என் கம்ப்யூட்டரை வந்து டெலிட் பண்ணுறான், என் கம்ப்யூட்டர் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறான், ஃபைல்ஸை டெலிட் பண்ணுறான், ஏதாவது பிரச்சனை அந்த மெலிஷியஸ் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் இந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் கண்டுபிடிச்சி இந்த இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் தடுத்துடும். இதுவே வைரஸஸ் மால்வேர் அந்த மாதிரி உள்ள நுழைய ட்ரை பண்ணிச்சுன்னா அப்போ நம்மளுடைய மிஷினில் இருக்கிற ஆன்டி வைரஸ் தடுத்துடும். ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து உங்கள் கம்ப்யூட்டரை சேஃப்கார்ட் பண்ணிடலாம். ஒன்று நீங்கள் ஃபயர்வால் போடலாம், நெட்ஒர்க்கில் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் பண்ணலாம், ப்ரிவென்ஷன் சிஸ்டம் பண்ணலாம், அப்படின்லாம் ஆன்டி வைரஸை போடணும். ஸோ இது மாதிரி தான் உங்களோட கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணுவீங்க. இதுதான் நம்ம பார்க்குற லெவல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம செஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து, நீங்க சார் நான் ஒரு செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டா மாறணும், ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் எக்ஸ்பர்ட்டா மாறணும், ஒரு கம்பெனியோட பெனிட்ரேஷன் டெஸ்டர், ஒவ்வொரு கம்பெனிலுமே பேங்க்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து டேட்டாவை காப்பாத்துறதுக்கு பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங்காக நான் போக போகிறேன் சார், எனக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் மாறணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணுறேங்க. காஷு இன்ஃபோடெக் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் எக்ஸ்பர்ட் நான் நடத்திட்டுருக்கேங்க. நிறைய கவர் பண்ணுவேங்க. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணுவோம். இது இல்லாமல் ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காலி லினக்ஸுங்க, பேரட் OS டெடிக்கேட்டட் எத்திக்கல் ஹேக்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றியும் நான் சொல்லித்தர போகிறேங்க. இது என்னோடய காண்டாக்ட் நம்பர்ஸுங்க, நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க, நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேங்க. சரி வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து லைக் என்னுடைய லைக் சில பேர் வந்து சார் நெட்வொர்க்கிங் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. காஷி இன்ஃபோடெக் சர்டிஃபைட் நெட்ஒர்க் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ கம்ப்ளீட் CCNA கான்செப்ட்ஸுங்க, கம்ப்ளீட் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸுங்க ப்ராக்டிக்கலாக நான் சொல்லிக் கொடுப்பேங்க. இது இல்லாமல் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேங்க. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாங்க. ஸோ நம்ம கதை என்னங்க, ஸோ MS கான்ஃபிக் மைக்ரோசாஃப்ட் கான்ஃபிகரேஷன்ற ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இது மூலமாக வந்து நம்ம மிஷினில் ஏதாவது ஆன்டி வைரஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிசால்வ் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த MS கான்ஃபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்னேன் மைக்ரோசாஃப்ட்
சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற இதுங்க. ஸோ இதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சினா உங்களோட ஸ்டார்ட் பட்டனுக்கு போங்க, உங்கள் கம்ப்யூட்டரில் எம்எஸ் கான்ஃபிகர் ரன் கண்டுக்கு போயிடுங்க. ஸோ உங்களோட ரன் விண்டோவில் போயிட்டு எம்எஸ் கான்ஃபிக்னு அடிச்சிங்கன்னா வந்து கான்ஃபிகரேஷன் விண்டோக்குள்ளே நீங்கள் போயிடலாங்க. ஸோ இந்த எம்எஸ் கான்ஃபிகுள்ள போயிட்டு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கன்னா என்ன மாதிரி ஸ்டார்ட் அப் ஆப்ஷன் இருக்கு, நார்மல் டயக்னஸ்டிக்கு சரிங்களா, ஓகேவா, டயக்னஸ்டிக் நம்ம நிறையா இருக்கு, பூட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, சர்வீசஸ் என்ன மாதிரி சர்வீஸாக ரன் ஆகுது, இங்கே தான் இந்த ஓப்பன் டாஸ்க் மேனேஜருக்கு போகலாங்க. ஓப்பன் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ண இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பட் ஸ்டில் இங்கே நம்ம போகலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸில் போயிட்டு இங்கே இருக்கிற சர்வீசஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து எதெல்லாம் எனேபிள் ஆகிருக்கு, அதாவது என் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும் பொழுது எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறதுங்க. ஓகேவா, இந்த இடத்துல அன்வான்ட் பாருங்கள் கடைசியாக பாருங்களா, ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது பரவாயில்ல, ஸ்கைப்லாம் எனக்கு தேவையான்னு டிசேபிள் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அது வைரஸுங்க, என் கம்ப்யூட்டரில் இன்ஜெக்ட் பண்ண வைரஸுங்க, நான் அதை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சர்வீசஸ் வந்து எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னோடய வைரஸுங்க, ஆக்சுவலாக இது ஒரு வைரஸ் என்னோடய கம்ப்யூட்டரில் இன்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க, அதை நான் ரிசால்வ் பண்ணுங்க. ஓகே, அதை நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன், அதை ரிமூவ் பண்ண முடியாமல் டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஒரு சர்வீஸ் நடக்குது, ஒரு ஸ்டார்ட் அப் சர்வீஸ் நடக்குதுன்னு அதை பற்றி தெரியலன்ற பட்சத்தில் ரைட் கிளிக் பண்ணி சர்ச் ஆன்லைன்னு கொடுத்தீங்கன்னா வந்து மேபி அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் ஆன்லைனில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும் பொழுது எந்த சர்வீஸுங்க, ஸோ உங்களுடைய வைரஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு செகண்டுங்க, உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இந்த சர்வீசஸ்லாம் ஓடிட்டுருக்கோம். ஓகேவா, ஸோ உங்களோட வைரஸஸ் எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ இந்த ஸ்டார்ட் அப்பில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க, கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. ஓகேவா, இது ஒரு ஆப்ஷனுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர், இப்போ காமிச்ச அந்த டாஸ்க் மேனேஜரே வந்து நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலுமே உங்களோட டாஸ்க் மேனேஜர் வரும், இல்லை உங்களுடைய கீழே இருக்க டாஸ்க் பார் இல்லைங்களா, கீழே இந்த டைம்லாம் இருக்குது இல்லையா, எதாவது டாஸ்க் பாருங்கள் கீழே இருக்கிற டாஸ்க் பாருங்கள், அதை ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டாஸ்க் மேனேஜருக்கு போயிடலாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், என்னோடய டாஸ்க் மேனேஜருக்கு நான் போகிறேன். ஸோ என்னோடய டாஸ்க் பாருக்கு போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜருக்கு போயிட்டுங்க. ஓகேவா, இதுதான் என்னுடைய டாஸ்க் மேனேஜருங்க. இந்த டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதில் அன்வான்டான சர்வீசஸ் ஏதாவது இருக்கா நம்ம அப்படியே செக் பண்ணிகிட்டே வரேங்க. இங்கே ஏதாவது சர்வீசஸ் வந்து அன்வான்டாக ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பாருங்கள், ஆப்ஸுங்க பேக்ரவுண்ட் ப்ராசஸுங்க பாருங்கள், இது என்னோட அன்வான்ட் சர்வீஸுங்க, என் டாஸ்க் பண்ணிட்டேன். ஸோ எதெல்லாம் அன்வான்ட், உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருந்தாலுமே இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஓகேவா, ஸோ என்னுடைய வைரஸஸோ இல்லை ஏதாவது விஷயங்கள் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக இங்கே இந்த ப்ராசஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு புரியாத தெரியாத ஏதாவது பாருங்களா, மெமரியை வச்சு நான் ஆப்டிமைஸ் பண்ணுறேன், கூகுள் க்ரோம் இருக்குது, வேற என்ன இருக்குது, ரூபி இன்டர்பிரட்டர்னு ஏதோ ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது, நான் ரூபியை யூஸ் பண்ணல, இது எனக்கு ரன் ஆகுது, நம்ம என்டாஸ் பண்ண ரிமூவ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா WSAPPX ஏதோ ஒன்று வந்து ஓடிட்டுருக்குங்க சரிங்களா, இதெல்லாம் ஸ்டார்ட்னு ஒன்று ஓடுது, கூகுள் க்ரோமுங்க, ஸோ எக்ஸ்பாக்ஸ் கேமுன்ட்டு இதெல்லாம் ஓடிட்டுருக்குங்க. இது எல்லாமே என் கம்ப்யூட்டரில் பேக்ரவுண்டில் எனக்கு தேவையெல்லாம் ஓடிட்டுருக்கா, அடா பாவிகளா, தேவையான இது போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் சர்வர்னு ஒன்று ஓடிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா மால்வேர் பைட் சர்வீசஸ்ன்னு ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு சரிங்களா, இது எல்லாமே என்னோடய கம்ப்யூட்டரில் ஓடிட்டுருக்க சர்வீசஸுங்க. இதில் அன்வான்ட் சர்வீசஸ்னு ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, மெமரி வச்சோ சிபியூ வச்சோ வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணிங்கன்னாவே வந்து ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்கான சர்வீஸு, பட் திடீர்னு கம்ப்யூட்டர் ஹேங் ஆகுதுப்பா அப்படின்னா ஏதோ ஒரு வைரஸ் உள்ள நுழைஞ்சிருக்கு நம்ம நினச்சோன்னா அதை ரைட் கிளிக் பண்ணுங்க, மெமரி மட்டும் ஆப்டிமைஸ் பண்ணி செக் பண்ணி எந்த ப்ராசஸால் பிரச்சனை வருதோ அதை நீங்கள் கில் பண்ணிடலாம், ரைட் கிளிக் பண்ணி என்கிட்ட பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா, இது தேவையில்லாத சர்வீஸுங்க, என் கம்ப்யூட்டரில் ஓடிட்டுருக்குங்க, போஸ்ட்கிரஸ்க்கான சர்வீஸ் நினைக்கிறேங்க, என்டாஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகேவா, இதோட மெமரி ஏதாவது லைக் பார்க்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் எதாவது பார்க்கணுன்னு பார்த்துக்கலாங்க, அதை பர்சன்டேஜ் படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி பார்க்குறேங்க சரிங்களா. ஓகேவா, இது இல்லாமல் கோ டு டீட்டெயில்ஸுக்கு போனீங்கன்னா வந்து ஒவ்வொரு சர்வீஸ் இருக்குது, அந்த சர்வீஸுடைய பார்க்க இதுதான் அந்த இஎக்சி பார்த்திங்களா, இதுதான் ரன் ஆகிட்டுருக்கு, அந்த சர்வீஸுடைய இஎக்சி தான், இதுதான் ரன்னிங் ஸ்டேஜில் இருக்குது. நான் சர்ச் ஆன்லைன் போயிட்டு பார்க்குறேன், இல்லை ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் போய் பார்க்குறேன், ஓகே சி டிரைவில் மெட்டாஸ்ப்ளாய்டு ஃபோல்டரில் போஸ்ட்கிரஸ் சீக்குவலில் பின்குள்ளே இருக்குது. ஓகேவா, ஸோ இது இருக்குது, ஸோ இதை பற்றி இல்லை அந்த ஃபோல்டர் போய் பார்க்குறேன், ஒன்றும் ஜெனியூனாக தான் தெரியுது. ப்ரையாரிட்டி பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போங்க, கம்பேட்டபிலிட்டி செக்யூரிட்டி டீட்டெயில்ஸுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அது எந்த கம்பெனி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கும், ஃபைல் டிஸ்கிரிப்ஷனு, அதோடய டைப்பு, ஃபைல் வெர்ஷனு சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த கம்பெனின்னு ஏதாவது டீட்டெயில் இருக்கா பாருங்கள், டீட்டெயில் இல்லைனா வந்து அது டுபாகூர்னு அர்த்தங்க, உடனே நீங்கள் உஷாராகிடணும். சர்ச் ஆன்லைனுக்கு போகிறேங்க, பிஜி அண்டர்ஸ்கோ சிடிஎல் விண்டோஸ் ப்ராசஸ் இது போஸ்ட்கிரஸ் சிக்யூல் சர்வர் அப்படின்னா இது பிரச்சனை தான் நினைக்கிறேங்க, இது பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேவா, சார் இந்த மாதிரி சர்ச் ஆன்லைனில் போய்ட்டோம் அந்த இஎக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து அன்வான்டான ஏதாவது வைரஸோ இல்லை அன்வான்ட் ஃபைல்ஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அன்வான்ட் எக்ஸிக்யூட்டபிள் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணி சர்ச் ஆன்லைன் போன கண்டுபிடிச்சு சொல்கிறோம், கூகுள் உங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணுங்க. ஓகேவா, எனி ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்க்குறது வந்து வியூவிங் விண்டோஸ் சர்வீசஸ்ங்க. ஸோ ஆப்வியஸ்லி விண்டோஸ் சர்வீஸ் எல்லாமே இந்த டாஸ்க் மேனேஜரில் வந்துருங்க, வேற ஒரு ஆப்ஷன் எப்படி இருக்கிறத பார்க்கலாங்க.
ஓகேவா, விண்டோ சர்வீசஸை பார்க்கணும்னா வந்து விண்டோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், பெண்டிங்கில் வைக்கலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஓகேவா, இது மாதிரி நாலு விஷயங்கள் பண்ணலாங்க. பெண்டிங்னா டிலே பண்ணி ஸ்டார்ட் ஆகிற மாதிரிங்க. சர்வீஸோட ஸ்டார்ட் மோடு, அது சார் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும் சார், அது ஆட்டோமேட்டிக். நான் வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ண பிறகு எப்போ எனக்கு தேவையோ அப்போ மட்டுமே நான் ஸ்டார்ட் பண்ணிப்பேன், அது மேனுவல். சரிங்களா, கம்ப்யூட்டர்லாம் ஆன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறப்பா டிலே ஸ்டார்ட். இது என்ன டிசேபிள் பண்ணி விட்ருங்க சார், ஸ்டார்ட்அப் மோடில் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்குங்க. ஸ்டார்ட் ஆஸுங்க, அதாவது என் லோக்கல் கம்ப்யூட்டரில் இருக்கிற அக்கௌண்ட் மூலமாக இது ஸ்டார்ட் பண்ணணுமா, லோக்கலாக நடக்கிற சர்வீஸ் மூலமாக ஸ்டார்ட் பண்ணணுமா, நெட்ஒர்க்கில் அடுத்ததான் இதை ஸ்டார்ட் பண்ணி ஒண்ணுமா. சரிங்களா, இதுதான் வந்து ஸ்டார்ட்அப் அப்படி ஸ்டார்ட் ஆஸ் ஆர் ஸ்டார்ட் பைன்னு சொல்லுவாங்க. ஒரு சர்வீஸை இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னோடய கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த சர்வீசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இங்கே பாங்க, ரன்னுக்கு போகிறோன்னா இங்கே போயிட்டு சர்வீசஸ் டாட் எம்எஸ்சி அப்படின்னு கிளிக் பண்ணுறங்க. ஓகேவா, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸ்டார்ட்அப்ன்றது என்னது, அந்த சர்வீசஸில் எதெல்லாம் ஸ்டார்ட்அப்பில் வந்திருக்குன்றது தான் ஸ்டார்ட்அப்புங்க. ஓகேவா, டீஃபால்ட்டாக ரன் ஆகிற சர்வீசஸுங்க. அங்கே பாங்க ஸ்டேட்டஸ் இங்கே பார்க்கலாம், ரன்னிங் 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 எம்டியாக இருக்கிறதுலாம் ரன் ஆகாத சர்வீஸுங்க. பாங்க மானிட்டருக்கான சர்வீஸு, அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷனு, அவாஸ் ஆன்டி வைரஸ் போட்டிருக்கேன் அதுக்கான சர்வீசஸுங்க. சரிங்களா, ஓகேவா. ஸோ ஒவ்வொரு இந்த சர்வீஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சர்வீஸோட டீட்டெயிலு பார்த்து எல்லாமே போய் பார்க்கலாங்க. பார்த்து வச்சு நம்ம சொல்லிடலாம் மோஸ்ட்லி வந்து அது வந்து ஜென்யூனான சர்வீஸாக இல்லையான்ட்டு. ஓகேவா, அதாவது அந்த சர்வீஸ்ன்றது ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு இஎக்ஸி அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இங்கே பாருங்கள் ஒரு இஎக்ஸி ஏதாவது ரன் பண்ணிகிட்ருக்குங்க. ஓகேவா, ஸோ இந்த அந்த இஎக்ஸி பற்றி நமக்கு தெரியுன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், ஆடியோ வீடியோ கண்ட்ரோல் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோக்கால்கான சர்வீஸு, ஒன்றும் பிரச்சனை நினைக்கிறேங்க. ஓகே, அந்த பாங்க ஸ்டார்ட் அப் டைப் நான் சொன்னேன் மேனுவல்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த சர்வீஸ் அப்படியே காப் பண்ணி இங்கே போடுறேங்க. பிடிஹெச் ஏவிசி டிபி எஸ்விசின்றது என்னென்னு பார்க்க தெரியல. ஓகேவா, ஸோ அப்படி போடும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லாத சர்வீஸ் மாதிரி தான் தெரியுதுங்க. ஓகேவா, டூ இசஸும் ரிமூவ்னு போட்டிருக்கு, ரிமூவ் பண்ண வேண்டிய சர்வீசஸுங்க. ஆப்டிமைசிங் விண்டோஸ் 10 சர்வீசஸ் ஃபார் இன்க்ரீஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அப்போனா விண்டோஸ் 10 உடைய ஆடியோ வீடியோ கண்ட்ரோல் சர்வீசஸ் தாங்க, பிரச்சனை கிடையாதுங்க. ஓகே, ஒன்றும் பயப்பட அளவுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேவா, அதனால் வந்து இந்த சர்வீஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உன் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அதுக்கு இதுக்கு எல்லா எந்தெந்த சாஃப்ட்வேர்லாம் லோட் பண்ணுமோ அதுக்கான சர்வீசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அதுதான் இந்த சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதெல்லாமே பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்க சர்வீசஸுங்க. ஓகே, இதெல்லாமே சர்வீசஸ் ரன் ஆகிட்ருக்குங்க. ஓகேவா சார், பேக்ரவுண்டில் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ரன் பண்ணுற சர்வீசஸ்லாம் ஸ்டார்ட் அப்பில் வந்துடும். மொத்தமாக இருக்க சர்வீசஸ் ரெண்டாக பிரிக்கிறோம், பேக்ரவுண்டில் நடக்கிற பேக்ரவுண்டில் எதெல்லாம் ரன் ஆகிட்ருக்கணும், ஃப்ரண்ட்டில் எதெல்லாம் ரன் ஆகணும், இது ஸ்டார்ட் அப்பில் வந்துடும், அது சர்வீசஸ் டேட்டா மெசேஜ் இருக்கும். இல்லை நம்ம முன்னாடி இதையும் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு சர்வீசஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்கலாம். சார் எனக்கு இது பிடிக்கல சார், ஸ்டாப் பண்ணலாம் சார் நினச்சிங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக் மேனுவல் எல்லாமே அங்கே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய சர்வீசஸ் டாட் எம்எஸ்சி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, உங்கள் கம்ப்யூட்டரில் நடக்கிற சர்வீசஸ் எதெல்லாம் முக்கியமோ அந்த சர்வீசஸ்லாம் வச்சுக்கோங்க. அன்வான்ட் சர்வீசஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிங்கனாவே உங்கள் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்னங்க பார்க்க போகிறோம், சர்வீசஸுடைய இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துடலாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சர்வீசஸோட ஸ்டார்ட் அப் மோடுங்க, பேராமீட்டர் தட் கேன் பி சேஞ்சுங்க. ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நாம் பேராமீட்டர்ஸும் தர முடியுங்க. ஓகே, அதுதான் ஸ்டார்ட் பேராமீட்டர்ஸுங்க. இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் வச்சு இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணு, இந்த ஆப்ஷன்லாம் வச்சு இந்த சர்வீஸை டி ட்ரைவில் ஸ்டார்ட் பண்ணாத இ ட்ரைவில் வச்சு ஸ்டார்ட் பண்ணு, அந்த மாதிரி நம்ம எதாவது தரலாங்க. இதோடைய எரர் எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டு போய் போடு, எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக் பண்ணலாங்க. அதுதான் ஸ்டார்ட் அப் பேராமீட்டர்ஸ்னு ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் இந்த சர்வீசஸில் இருக்கும். ஓகேவா, இது லாகான். லாகான்னா என்னென்னா எந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறது, மூணு நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, லோக்கல் சர்வீஸுங்க, லோக்கல் அக்கௌண்ட்டுங்க, நெட்ஒர்க் சர்வீஸு, மூணு வகையாக இந்த சர்வீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஹார்ட்வேர் பேஸ்ட் சர்வீஸ்க்கு தான் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எந்த ப்ரொஃபைல் மூலமாக இது வந்து இந்த சர்வீஸ் ரன் பண்ணணும். இப்போ ஹார்ட்வேர்னா என்ன, மானிட்டரு, கீபோர்டு, மவுஸு, இந்த மாதிரிங்க. ஓகேவா, இது இல்லாமல் வந்து ரெக்கவரி, இந்த சர்வீஸ் இருக்குது அப்படின்னா வந்து பாருங்களேன், சர்வீஸு ஸ்டார்ட் ஆகுதுப்பா, விண்டோஸ் ஆன் ஆச்சுப்பா, சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது, சர்வீஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஏதோ பிரச்சனையாக இருக்கே. அப்படின்னா வந்து ரீஸ்டார்ட் தி சர்வீஸு, திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணு, ஃபஸ்ட்டு ஃபெயிலராக இருந்தா, செகண்ட் ஃபெயிலராக திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணு, திரும்ப ஃபெயிலர் ஆகிட்டே இருக்கா, அதுக்கப்புறம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ணாதா, விட்டுருப்பா. அது எத்தனை முறைக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். ஃபைனலில் டிபெண்டன்சி, இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகணும்னா இந்த சர்வீஸ் தான் இருக்கணும்பா. இந்த சர்வீஸ் எது கூடலாம் டிபெண்ட் ஆகிருக்கு,
அதெல்லாமே இந்த டிபெண்டன்ஸிலாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாங்க. ஓகேவா? ஒரு சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான டிபெண்டன்சி சர்வீஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிங்கன்னா நல்லதுங்க, இல்லைனா வேறு ஏதாவது கான்ஃப்ளிக் உங்களுக்கு உருவாகுங்க. ஓகேவா? இதுதான் விண்டோஸ் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது மூலமாக, ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா ஆப்ஷன் மூலமாகவும் உங்களோட கம்ப்யூட்டர் நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகேவா சார்? இதை தாண்டி வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சு, வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ தான் நம்மளுடைய ஆன்டி வைரஸ் உள்ள வந்துடுங்க. ஆன்டி வைரஸ்லாம் உங்களுக்கு தெரியுங்க. ஸோ நிறைய ஆன்டி வைரஸ் இருக்குது, பெய்ட் அண்ட் ஃப்ரீ வேர்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. ஆன்டி வைரஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு மால்வேர், அன்வான்டான ஒரு விஷயங்கள் உள்ள சிஸ்டம்குள்ளே வந்து அது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்குச்சுன்னா அதை வந்து தடுக்கிறது தான் இந்த ஆன்டி வைரஸை பயன்படுத்துவாங்க. நான் வந்து லைக் இப்போ இங்கே போனீங்கன்னா இந்த இடத்துல ஆன்டி வைரஸ் வச்சு உங்களுக்கு காமிச்சிருங்க. ஓகேவா? ஓகேவா? என்னோடய டாஸ்க் பார்லேயே வச்சுருக்கேங்க. நான் அன்வான்டான சர்வீசஸ் எல்லாத்தையும் வந்து லைக் அன்வான்டாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸ்டார்ட்அப்பில் போயிட்டு நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அது ஒரு ஆப்ஷனு, நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, இங்கே ஸ்டார்ட் ஆன பின்னாடி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்தோட அவாஸ் ஆன்டி வைரஸ் பாருங்கள், அது கம்ப்யூட்டர் இஸ் ப்ரொடெக்டட்னு வருது, நல்ல விஷயந்தாங்க. ஸோ அப்பப்போ வந்து லைக் இதிலே வந்து லைக் இண்டிகேஷன்லாம் கொடுக்குது, உங்கள் ஐபி அட்ரஸ்லாம் விசிபிளாக இருக்குது, அது மாதிரிலாம் சொல்லுதுங்க. இங்கே பாருங்கள் வைரஸ் ஸ்கேன்ஸுங்க, வைஃபை இன்ஸ்பெக்டர் எல்லா ஆப்ஷனுமே இதிலே கொடுத்துருக்கான். நல்லா தான் இருக்குங்க இந்த டூல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டூ இந்த ஆன்டி வைரஸ் ஓரளவு பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஸ்கேனிங் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்களேன், ப்ரௌசரில் வந்து என்ன மாதிரி த்ரெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே செக் பண்ணுது. என் ப்ரௌசர் எல்லாமே ஓரளவு பரவலாக தான் இருக்குங்க. அவுடேட் ஆப்ஸுங்க சார், நீ ஒரு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அந்த ஆப்பில் வந்து அந்த ஆப் மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிடிஎஃப் வியூவர், ஸோ அக்ரோபோட் பிடிஎஃப் நான் வந்து அக்ரோபோட் ரீடர் பிடிஎஃப் வந்து நான் போட்டிருக்கேன், அது வந்து அவுடேட்டட் ஆப்பாக இருக்குது. அந்த பழைய வெர்ஷன் ஆஃப் அக்ரோபோட் ரீடர் வந்து வல்னரபிள் டு அட்டாக் ஆகிருச்சு, அது மூலமாக வைரஸ் வரதா இருந்துச்சுன்னா அக்ரோபோட் ரீடர் தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன், அது மூலமாக வைரஸ் உள்ள வந்துடும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணால், அவன் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரனுமே அவன் சாஃப்ட்வேரை பிரேக் பண்ண முடியாத மாதிரி நல்ல புது புதுசாக வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்டேட் அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருப்பான். நம்ம வந்து லேட்டஸ்ட்டுக்கான வேர்ஷன்ஸை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் லேட்டஸ்ட் இப்போ ஒன்றுமே இல்லை, வாட்ஸ்அப் இருக்கா? உங்கள் மொபைல் இருக்கிற வாட்ஸ்அப்பில் என்னங்க பண்ணுறாங்க, லேட்டஸ்ட் வேர்ஷன் வந்துச்சுனா வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஸோ யுவர் வாட்ஸ்அப் வேர்ஷன் இஸ் அப்கிரேடட், இஃப் யூ வாண்ட் யூ கேன் அப்கிரேட் யுவர் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது என்னங்க, உங்கள் புல் லேட்டஸ்ட் வேர்ஷன் நீங்கள் போட்டுக்கிறது உங்களுக்கு தானே நல்லது. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய அப்கிரேடேஷனுங்க. இது இல்லாமல் வந்து லைக் வைரஸஸ் மால்வேர் எதுனா இருக்கா நான் செக் பண்ணுறேங்க. இது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸுங்க, கம்ப்யூட்டர் ஏதாவது ஸ்லோவாக இருக்கா பாருங்களா. இந்த டூல் இந்த ஆன்டி வைரஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி செக்கிங் தி வைரஸஸ், வைரஸை மட்டும் இது செக் பண்ணலங்க, மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்குது. இது ஒரு நல்ல விஷயங்க. ஓகே, ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணப்பா அதான் உங்கள் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் பிரச்சனையாக இருக்குப்பானா, எல்லாமே இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவுடேட்டட் ஆப்ஸுங்க. ஸோ வின் ரேன்ற சாஃப்ட்வேர் நான் போட்டிருக்கேன்ப்பா, 5.90 வெர்ஷன் நீ போட்டிருக்கேன், ஆனால் இப்போ வந்து 6.0 வெர்ஷன் வந்துருச்சு, உனக்கு வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கோ. நல்ல விஷயங்க இதெல்லாம். அப்டேட் பண்ணா கிளிக் பண்ணால் அப்டேட் ஆகிக்குங்க. ஓகே, நான் ஸ்கிப் பண்ணிட்டேங்க, மால்வேர்லேருந்து எதுவுமே இல்லை இப்போதைக்கு. ஓகேங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியாதுங்க, பட் ஆனால் ஓகே தாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுதான் வந்து உங்களுடைய ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டாலுமே உங்கள் கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் காப்பாற்றிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மால்வேர். ஐயோ, இது தொல்லை பிடிச்சதுங்க. ஈவன் என்னோட கம்ப்யூட்டர் வந்து மால்வேரால் இன்ஃபெக்ட் ஆகி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேங்க. ஓகேவா? ரொம்ப 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 மால்வேர் மட்டும் உங்கள் கம்ப்யூட்டர் வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணால், அன்வான்டான வெப்சைட்ஸ்க்குள்ளே போகாதீங்க. உங்களுக்கு ஜென்யூனான வெப்சைட்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அன்வான்ட் வெப்சைட்ஸை லைக் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணினாவே உங்களோட கம்ப்யூட்டர் வந்து சேஃப்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மால்வேர்ஸ் உள்ள அண்ட் அன்வான்ட் லைக் டாரண்ட்டில் போயிட்டு அன்வான்டான ஒரு சாஃப்ட்வேர் நான் எடுத்தேன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பிரச்சனை பண்ணும். உங்கள் மால்வேர் இந்த மாதிரி தான் வேலை செய்யுங்க. எப்படிசான்னு கேட்டிங்கன்னா, நெட்ஒர்க்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர் அஃபெக்ட் ஆகிருக்குங்க. இது வார்ம்ஸ் மாதிரி சக்க சக்க சக்கரம் எல்லா கம்ப்யூட்டருமே அஃபெக்ட் ஆகிட்டு வந்துடும். ஒரு நெட்ஒர்க்லாம் இருந்துச்சாங்க, அதான் மால்வேரோட பெரிய பெரிய ட்ராபேக்காக பேசப்படுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த மால்வேர்லேருந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ வி காட் லாட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள். நான் ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு சொல்கிறேன், மால்வேர் பைட்ஸுங்க. இது ஒரு அருமையான ஒரு சாஃப்ட்வேர் தாங்க. ஸோ மால்வேர் பைட்ஸுன்ற சாஃப்ட்வேர் ஃப்ரீ வெர்ஷன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க நெட்லேருந்து. டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், டிடெக்ஷன் ஹிஸ்ட்ரி ஸ்கேனர் ஸ்கேன் இருக்குங்க. நான் அந்த ஸ்கேன்ற பட்டனை, ஸோ லேட்டஸ்ட் வேர்ஷன் இருக்குது அப்கிரேட் பண்ணணுமான்னு கேட்குது. லேட்டஸ்ட் வேர்ஷன் வச்சுக்கிறது நல்லது தான், ஏன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற வைரஸஸ் எல்லாமே அந்த டேட்டா பேஸாக எடுத்துப்பான், புதுசாக கண்டுபிடிச்ச வைரஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எப்போல்லாம் அப்கிரேட் பண்ண முடியுமோ இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்கிரேடிங் கண்டிஷன் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. மால்வேர் பைட்ஸ் வந்து லைக் எனக்கு தெரிஞ்சுங்க, ஐம் நாட் சஜஸ்டிங், நான் சஜஸ்டும் பண்ணலாங்க. மால்வேர் பைட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகேவான ஒரு பிரச்சனை இல்லாத சாஃப்ட்வேர் தான் நானே ஃபீல் பண்ணுறேங்க. பர்சனலாக நான் யூஸ் பண்ணதுட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க, உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி பார்த்துக்கங்க, அவ்வளோதான். ஓகே, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தாங்க. ஸோ ஃப்ரீ ட்ரையல் இருந்தால் போதும், பையன் காசு கொடுத்துலாம் வாங்க தேவையில்ல. நான் ஸ்கேன் பண்ணுறேங்க. ஸோ என்னுடைய ஸ்கேன் பண்ணும்போது ஐயோயோ என்னோடய மிஷினெல்லாம் எப்போ பாரு வந்து மால்வேர் வந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா. ஸோ நிறைய நிறைய இருக்குது, இந்த எதிகளாக ரிலேட்டாக ரிசர்ச் பண்ணும்போது நிறைய நிறைய மால்வேர் வந்து உட்காந்துருங்க. பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் சீட்யா
செக்கிங் ஃபார் தி அப்டேட்டை. மெமரியை ஸ்கேன் பண்ணுதுங்க, ஸ்டார்ட் அப் ஐட்டம் வச்சு ஸ்கேன் பண்ணுது, ரெஜிஸ்ட்ரியை ஸ்கேன் பண்ணுதுங்க, ஸ்கேனிங் தி ஃபைல் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணுதுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரியை பற்றி மட்டும் டெடிக்கேட்டாக வந்து லைக் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடலான்ருக்குங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேங்க. ஓகேவா பாருங்கள். ஸோ மெமரி எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டுருக்கு, ஸ்கேன் டியூரேஷன் 29 செகண்ட் ஆயிருக்கு, 931 ஃபைலை ஸ்கேன் பண்ணியிருக்குங்க. ஸ்கேன் ஸ்கெடியூலர், ஸ்கேன் ஸ்கெடியூலர் பார்த்தீங்கன்னா வந்து அப்கிரேட் வெர்ஷன், பணம் கொடுத்தா தான் அந்த சாஃப்ட்வேர் அந்த அப்கிரேட் வெர்ஷன் கொடுப்போம் ஸ்கேன் ஸ்கெடியூலுங்க. ஸ்கேன் ஸ்கெடியூல் உங்களுக்கு வேணுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஆக்சுவலாக ஸ்கேன் ஸ்கெடியூல் எதுக்குன்னா வந்து ஒரு டெய்லி 10 மணிக்கு ஸ்கேன் பண்ணிவிடு அப்படின்னு மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் வேணாலுமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்து, இதெல்லாம் ப்ரீமியம் வெர்ஷனில் வருங்க. நார்மலாக ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்காதுங்க. நாங்கள் ரொம்ப நேரம் அப்கிரேட் ஆகிட்டு போல இருக்கேன், ஸ்கேன் ஆகிட்டு போல இருக்கேன். ஓகே, எனிவே நான் இதில் ஸ்டாப் பண்ணிட்டு நினைக்கிறேங்க. மால்வேர் பைட்ஸ்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைக் ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேருங்க. இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொல்லை பிடிச்ச பட்சர் பண்ணுற ஒரு விஷயம் தான் பப்ஸ்ன்ற ஒரு ஃபைலுங்க. பொட்டன்ஷியலி அன்வான்ட் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இது என்ன பண்ணால் வந்து நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணப்பா சம்மந்தமே இல்லை வேறு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடுங்க. ஸோ பொட்டன்ஷியலி அன்வான்ட் அப்ளிகேஷன், ஜங்க் வேர், ஸோ ஜங்க் வேறுங்க, பண்டில் வேறு, இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம சிஸ்டம் வந்து நமக்கே தெரியாமல் உட்காந்துக்குங்க. அதுதான் வந்து பப் அப்படின்ற ஒரு ஃபைலுங்க. அந்த பப் ஃபைலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணால் வந்து இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதை நான் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸே பண்ணுறேங்க, தைரியமாக இது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ADW கிளீனர் அப்படின்ற மாதிரி ஒரு டூல் இருக்குங்க, ADW கிளீனர்னு இருக்கும். இது வந்து உங்கள் கம்ப்யூட்டர் இருக்கிற பப் ஃபைல்ஸ் எதனா இருந்துச்சோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தாங்க. ஓகே, மால்வேர் பைட்ஸோட ஒரு சப்போர்ட்டிங் ப்ராடக்ட் தான் இதுங்க, ADW கிளீனர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ ஒரு EXE தாங்க, அது இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு. ஸோ லேட்டஸ்ட்டான வேர்ஷன் வேணுமானு கேட்குது. நீங்கள் இது மால்வேர் பைட்ஸாக இருக்கட்டும், ADW கிளீனராக இருக்கட்டும், கண்டிப்பாக டவுன் லேட்டஸ்ட் பேச்சஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ நான் லேட்டஸ்ட் பேச்சஸ்லாம் நான் இப்போ அப்டேட் பண்ணிட்டேங்க. அப்டேட் பண்ணி முடிச்சு நான் லான்ச் பண்ண உடனே எனக்கு என்னோடய ADW கிளீனர் வந்துடுங்க. ஓகேங்களா? ADW கிளீனரில் வந்து இப்போ ரொம்ப குவாரண்டைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸோ அப்டேட் வெர்ஷன் வந்துடுச்சுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது வந்துடுங்க. என்ன லான்ச்லேயே அப்படியே நிற்குதுப்பா, என்னையா இது? யா, ADW கிளீன் வந்து இங்கே பார்த்தியா? இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் டிடக்ஷன் 25. ஐயோ, என் கம்ப்யூட்டரில் எப்போ பார்த்து அந்த ப்ரொஃபைல் வந்து உட்காந்துக்கும். சொல்லுங்க, இது சீரியஸாக சொல்லுங்க. பாருங்க, ஸ்கேன் அவுட் பண்ணுறங்க. ஸ்கேன் அவுட் பண்ணும்போது பாருங்கள், டவுன்லோடிங் தி டேட்டாபேஸ் நடக்குதுங்க. டவுன்லோட் டேட்டாபேஸ் ஆனால் லேட்டஸ்ட்டான வைரஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டாபேஸாக வச்சுப்போம். அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு லோடிங் மாடியூல்ஸுங்க ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு பாருங்கள். 13 செகண்ட் ஆயிருக்கு பாருங்கள், 14 செகண்டில் 3000 ஃபைல், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாகவே நான் வந்து பர்சனலாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க, வெளிப்படையாக நான் சொல்கிறேன். என்னோடய கம்ப்யூட்டரும் மொத்தமாக போயிடுற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த சாஃப்ட்வேர்லாம் என்னை காப்பாற்றுச்சிங்க. ஓகேவா? என்னோடய தம்பி ஒருத்தர் பிரவீன் இருக்கு, அவனுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவன் தான் இது சஜஸ்ட் பண்ணா இருக்கேன். ஐட்டம்ஸ் பாருங்கள், இப்போயே உங்கள் கண்ணு முன்னாடியே பாருங்கள் ஒரு பஃபர். ஐயோ, எப்போ தான் இதுலேருந்து இதை காப்பாற்றுவாங்களோ தெரிலங்க, அவ்வளோ தொல்லுங்க இது. சரிங்களா? ஓகேவா பாருங்கள், ஐட்டம்ஸ் இருக்கிற ஒன்று வந்துச்சு பாருங்கள். இதை நான் ரிமூவ் பண்ணி ஆகணுங்க, இதை நம்ம டெலிட் பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா இந்த பப் ஃபைல் தான் வந்து உனக்கு பின்னாடி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மால்வேர்ஸ் எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. ஓகேவா? ஸோ ஐட்டம்ஸ் டேட்டா 1 காமிச்சிருக்குங்க. ஸோ ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆக போகுது, தட்ஸ் ரியலி குட். ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆகிடுமா சீக்கிரம்? நம்ம அடுத்து நம்ம ஃபயர் வால் பார்த்தா பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பப் ஃபைலுங்க. என்னோடய க்ரோமில் அடா பாவிகளா, என்னோடய க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் தான் க்ரோமில் போய் உட்காந்துட்ருக்குங்க. பார்த்தீங்களா? ப்ரௌசரில் போய் உட்காந்துட்ருக்குங்க. ஓகேவா? அது குவாரண்டைன் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து லைக் குவாரண்டைன் ஆனது இங்கே பார்த்தீங்களா? லாக் ஃபைல்ஸுங்க, எப்போல்லாம் நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்ஸுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சார் சில ஃபைல்ஸ்லாம் விட்டுருங்க சார், மற்றதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கன்றதெல்லாம் கொடுக்கலாம். எப்போ இது ஸ்டார்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். எதெல்லாம் டெலிட் பண்ணணும், ஃபயர் வால் ரீசெட் பண்ணணுமா, எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஸ்பிளே லாங்குவேஜுங்க, இது எல்லாமே இருக்குங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எக்ஸ்க்ளூஷன் ஒரு பட்டன் இருக்குல்ல, டேட்டாபேஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணமா இல்லையன்றது எல்லாமே டீட்டெயில் இருக்கும். ஸோ நிறைய பேசிக் ரிப்பேர் ஆப்ஷன் எல்லாமே இருக்குங்க. ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னோடது. ஓகே, யூசேஜ் இன் 3rd statistics டிஸ்பிளே லாங்குவேஜுங்க, என்னென்ன லாங்குவேஜ் உனக்கு டிஸ்பிளே ஆகணும், இங்கிலீஷில் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ எல்லாமே இங்கே இருக்குங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் ADW கிளீனரில் எக்ஸ்க்ளூஷனுங்க. சார் இந்த ஒரு ஃபைல் வந்து வைரஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் அது வைரஸ் கிடையாது, நான் உருவாக்கின ஃபைல் சார்னா அதை நீங்கள் இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாங்க. எக்ஸ்க்ளூஷனுங்க, நான் அபோட் ஆப்ஷனில் வந்து லைக் என்ன கம்பெனி எல்லாமே இருக்குங்க. லேட்டஸ்ட் வேர்ஷன் வந்து எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கும். இதான் உங்களுடைய ADW கிளீனர், நான் சஜஸ்ட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்யூட்டரில் பப் ஃபைல்லாம் இருந்துச்சா ரிமூவ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பர்சன் தான், ஃபயர் வால். சார் என்னோடய கம்ப்யூட்டர் இருக்குது சார், என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து ஃபயர் வால் டீஃபால்ட்டாகவே இருக்குங்க. ஃபயர் வாலை பொறுத்த வரைக்கும் வந்து நெட்ஒர்க்லேயும் நீ ஃபயர் வால் போடலாம், கம்ப்யூட்டர்லேயும் ஃபயர் வால் போடலாம்.
ஸோ ஃபயர்வாலை வந்து நீ ரெண்டு இடத்துலையுமே போட்டேன் அப்படின்னா வந்து உங்கள் கம்ப்யூட்டர் காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ஸோ இது எல்லாமே சர்வருங்க, இது எல்லாமே டேட்டா சர்வர் மேனேஜருங்க. இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபயர்வால் மூலமாக தான் உள்ளே போகும். இதில் வந்து இவன் வந்து வேலிடா ஆ போப்பா, இவன் வேலிட் இல்லையா போகக்கூடாதுப்பா, இவன் வேலிடு போகலாம், இவன் வேலிடில் போகக்கூடாது. யார் உள்ளே நுழையணும், நெட்ஒர்க்குள்ளரையே கம்ப்யூட்டருக்குள்ளரையே, கம்ப்யூட்டருக்குள்ளே நுழையிறதா இருக்கட்டும், என் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறதா இருக்கட்டும், என் ஆஃபீஸ் வாசலில் நுழையணுமா ஃபயர்வால் இருக்கும், என் ரூம்குள்ளே நுழையணுமா ஃபயர்வால் இருக்கும். அதான் வந்து உங்களுடைய நெட்ஒர்க் ஃபயர்வால் அண்ட் கம்ப்யூட்டர் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செட்டிங்ஸ்லாம் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபயர்வால் மூலமாக அன்வான்டான ரெக்வஸ்ட் வந்துச்சுனாவே எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா, இங்கே பார்க்கலாம் நீங்கள், இங்கே பார்க்கலாம் நீங்கள் அன்வான்டான ரெக்வஸ்ட் செக்க செக்க செக்கன்னு வருது, ரெக்வயர்டு வேலிடான ரெக்வஸ்ட் மட்டும் உள்ளே போகுது, மொத்தம் அச்சு தூக்கு துரத்து துரத்து துரத்துன்னு அமுச்சு விட்ருக்கான் பாருங்களேன். இதுதான் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஆக்சுவலாக அன்வான்டான ரெக்வஸ்ட் ஏதாவது பாருங்களேன், என்னோடய இன்டர்னல் இங்கே வருது, ஃபயர்வால் மூலமாக அன்வான்ட் ரெக்வஸ்ட் ஆச்சுன்னா ஸ்பெசிஃபைட் டிராஃபிக் சார், இந்த ஐபி அட்ரஸ் இருக்கிற மட்டும் தான் வரணும் சார், இந்த ஐபி அட்ரஸ் இல்லாத வரக்கூடாது சார்னா அதையும் நீங்கள் தடுக்க முடியும். ஸோ யார் வந்து இன்டர்நெட்லேருந்து யார் இங்கே வந்து உள்ளே நுழையலாம், யார் நுழையக்கூடாதுன்றதை முடிவு பண்ண முடியும், அவன் தான் நம்ம கெத்து ஆள் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி நான் என் கம்ப்யூட்டரில் ஃபயர்வாலை போட்டலாமா, என்ன சொல்கிறீங்க, நெட்ஒர்க்கில் ஃபயர்வால் நான் பின்னாடி சொல்லுறேன் கவலைப்படாதீங்க. ஓகேவா, இப்போ கம்ப்யூட்டரில் ஃபயர்வால் ஸ்டார்ட்டுக்கு போகும் ஃபயர்வால்னு அடிச்சுங்க, இங்கே பாருங்கள் ஃபயர்வால் இஸ் ஆன், ஏன் ப்ரைவேட் நெட்ஒர்க் ஃபயர்வால் இஸ் ஆன், பப்ளிக் நெட்ஒர்க் எல்லாத்துக்கும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் டெடிக்கலைக்கு ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. ஓகேவா சார், ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் மட்டும் கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகேவா, இங்கே பாருங்க விண்டோஸ் டிஃபெண்டர், விண்டோஸ் டிஃபெண்டர்ன்றது ஒரு அடிஷ்னலான ஒரு ஃபயர்வால் ஆப்ஷன். டீஃபால்ட்டாக ஃபயர்வால் இல்லாமல் விண்டோஸோடைய லேட்டஸ்ட் வேர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு விஷயமா வந்துச்சுங்க. இது வந்து ஃபயர்வாலோட இன்னொரு ஃபார்மட் தான் விண்டோஸ் டிஃபெண்டர்னு உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்குங்க. ஸ்டார்ட்டுக்கு போங்க, விண்டோஸ் டிஃபெண்டர் அடிக்கும் உங்களுக்கு வந்துடும். சார் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபயர்வால் என்னோடய கம்ப்யூட்டர் தடுக்குது, அதை வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், ஏய் இந்த அப்ளிகேஷன் விட்டுருப்பா, இது வந்து வைரஸ் கிடையாது, அதனால் ஃபயர்வால் தடுக்காத, இப்போ ஏப்பா வாட்ச்மேன்ட்ட சொல்கிறேன், ஏப்பா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார், நம்ம ஆஃபீஸ் கிடையாது, இருந்தாலும் அவர் உள்ளே விடுப்பா அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து உள்ளே விடுறது தான் உங்களுடைய ஃபயர்வால், ஓகே அலோடு ஃபயர்வால். இதில் பப்ளிக்கு ப்ரைவேட்டு எப்படி உனக்கு அந்த அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்குங்க. ஓகேவா, ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை ஃபயர்வால் தடுக்கக்கூடாதுன்னு நினச்சா அங்கே நான் கொடுத்துக்கலாங்க. இது வந்து நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் ட்ரபுள் ஷூட்டருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாங்க. ட்ரபுள் ஷூட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுடைய விண்டோ கம்ப்யூட்டர்லேயே இருக்குங்க. அது என்ன பண்ணால் வந்து சார் எனக்கு ஆடியோ ப்ளே ஆகலையா, பிளேயிங் ஆடியோ சார், பிரிண்டர் ப்ளேயர் ரன் தி ட்ரபுள் ஷூட்டருங்க, விண்டோஸ் அப்டேட்ல பிரச்சனையாக ரன் தி ட்ரபுள் ஷூட்டர், ப்ளூடூத் ஒர்க் ஆகலை சார், அதுக்கப்புறம் கனெக்ஷனுடைய ஒர்க் பிளேஸ் யூசிங் டைரக்ட் ஆக்சஸுங்க, கனெக்ஷன் எனக்கு ஒர்க் ஆகலை, இன்கமிங் கனெக்ஷன் நெட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது, கீபோர்டு வேலை செய்ய மாட்டேங்குது, நெட்ஒர்க் அடாப்டர்ன்றது பிரச்சனையாக இருக்குது சார், பவர் பிரச்சனையாக இருக்குது சார், உனக்கு என்ன இருந்தாலும் ட்ரபுள் ஷூட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து ஹார்ட்வேர் லெவலில் வந்து உன்னோட விண்டோஸே ஹார்ட்வேரை ஃபிக்ஸ் பண்ணும், அருமையான விஷயம் இல்லைங்களா. சரிங்களா, ரெக்கார்டிங் ஆடியோங்க, சர்ச் அண்ட் இண்டெக்ஸுங்க, ஷேர்டு ஃபோல்டர்னு, ஸோ விண்டோஸில் ஒரு அருமையான ஆப்ஷன் இங்கே இந்த இடத்துல இருக்குங்க, ட்ரபுள் ஷூட்னு ஒரு ஆப்ஷனுங்க. ஓகேவா, ட்ரபுள் ஷூட்னு ஒரு ஆப்ஷன், இது மூலமாக வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே வந்து ஒரு கம்ப்யூட்டர் கடைக்கு போயிட்டு சார் எனக்கு பிரிண்டர் ஒர்க் ஆகலை, நெட் ஒர்க்கானு கேட்காதீங்க, ரன் தி ட்ரபுள் ஷூட்டர் ரன் பண்ணுங்கள், உங்கள் கம்ப்யூட்டரே உடனே ஃபிக்ஸ் பண்ணிவிடும், விண்டோஸில் ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க இதெல்லாம். ஓகேவா, உங்கள் கம்ப்யூட்டரே என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணும், நல்ல விஷயம் இல்லையா, அதுதான் வந்து உங்களுடைய ட்ரபுள் ஷூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி ஓகே, நம்ம ஃபயர்வால் சொல்ல போயிட்டு வேறு என்னவோ நடத்திட்டுருக்கேன், சரி விடுங்க, எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது, பின் என்னங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபயர்வால், ஸோ இது எல்லாமே வந்து ட்ரபுள் ஷூட்டிங்கில் வர ஆப்ஷன்ஸுங்க. சரிங்களா, இதெல்லாமே ஹார்ட்வேரில் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது அப்படின்னு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன், பரவாயில்ல கற்றுக்குங்க, என்ன போயிருக்கேன் பாங்களா, என்னோடய ஆடியோ பிரச்சனையாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுங்கள், ரன் தி ட்ரபுள் ஷூட்டர் கிளிக் பண்ணி பாருங்கள், டிடெக்டிங் ப்ராப்ளம்மு, ரிசால்விங் தி ப்ராப்ளம்னு அடுத்தது வருங்க பாருங்கள். இப்போ அதுவே சஜஷன் கொடுக்கும், டேர்ன் ஆஃப் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், டேர்னிங் ஆஃப் ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட் மைட் இம்ப்ரூவ் தி குவாலிட்டி, புரியுதுங்களா. ஓகேவா, ரன் தி ட்ரபுள் ஷூட்டர் கொடுத்தோன்னே அதுவே சொல்லும், இதை நீ பண்ணினா, இதை நீ பண்ணினா உனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ட்டு அதுவே உனக்கு சஜஷன் கொடுக்கும், நல்ல விஷயம் இல்லைங்களா. உங்கள் விண்டோஸே எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க, நீங்கள் காசு கொடுத்து வெளில கடையெல்லாம் நீ பண்ண தேவையில்லைங்க, அதான் இதோட பெரிய அட்வான்டேஜுங்க. ஐ திங்க் நான் ரொம்ப டயர்டாகிட்டே நினைக்கிறேன், பாருங்கள் ஒரே.
சரி வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெஃப்ட் சைடில் நிறைய இருக்குங்க, அந்த ஆப்ஷன் சும்மா பார்த்துடலாம், நான் ஏதோ நடத்த வந்தாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்களா என்னுடைய விண்டோஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அப்டேட் வந்து லைக் அப்டேட்டே ஆகலை, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் அப்டேட் நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ விண்டோஸ் அப்டேட் கிரமிச்சு அப்பப்போ வந்து லைக் ரெசியூம் ஃபார் ரெசியூம் அப்டேட்ஸை கொடுத்து விண்டோஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைக் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒரு ரீசனுக்காக விடுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க ஏன்லாம், பட் ஆனால் நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரி பாஸ் பண்ணாதீங்க. ஓகே, லேட்டஸ்ட்டான விண்டோஸை வந்து அப்டேட் பண்ணிங்கனாவே உங்களுடைய வைரஸஸ்லாம் வந்து மேக்ஸிமம் விண்டோஸ் விண்டோஸில் இருக்கிற விண்டோஸ் டிஃபெண்டரே உங்களை காப்பாற்றி விட்ருவோம், அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து விண்டோஸ் அப்டேட்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, விண்டோஸ் அப்டேட் இருக்கும், நம்ம லெஃப்ட் சைடில் விண்டோஸ் செக்யூரிட்டி இருக்குல்ல அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, விண்டோஸ் செக்யூரிட்டிலாம் உங்களுடைய இல்லைக்கு டிஃபெண்டர் எல்லாமே இருக்குங்க. ஓகேவா, ஸோ ஐ திங்க் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேங்க. சரி நம்ம அடுத்தது போகலாங்க. ஓகே, நம்ம அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எத்திக்கல் ஹேக்கிங்கான இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டி இன்டர்வியூ கொஷின், இன்டர்வியூக்கு போகிறேன் சார், எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடா சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் என்னுடைய வெப்சைட்டுங்க, டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கங்க, kashivinfo.com/ethicalhackingtraining-chennai. ஸோ இந்த லிங்க்குக்கு போங்க, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசிக்கு வந்தீங்கன்னா வந்து இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்ல, அப்படியே கடைசிக்கு வந்தீங்கன்னா வந்து இந்த பேஜ்லாம் நான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், இந்த டிசைன் இருக்காது, பட் ஆனால் லைக் கடைசிக்கு போனீங்கன்னா வந்து அங்கே இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் நிறைய போட்டிருப்பேன், அதை படிச்சுங்க, லேர்ன் பண்ணிங்க, உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி சரிங்களா. ஓகேவா, சரி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் எனக்கு ஒரு பிரேக் சார், அரியர் வச்சுருக்கேன் சார், டிகிரி முடிக்கல சார், நான் என்ன தான் பண்ணட்டும் சார், வேலை கிடைக்கவே மாட்டேது சார், கரியரை சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன், அதனால் நான் மெக்கானிக்கல்லே இருந்துட்டேன் சார், மார்க்கெட்டிங்லேயே இருந்துட்டேன் சார், நான் ஐடிக்குள்ளே நுழையணும், இல்லை ஏதாவது பண்ணணும் சார், நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் சார் அப்படின்னா தேர் இஸ் அன் ஆப்ஷன் சரிங்களா. ஸோ லைக் ஜாப் ஓரியன்டட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அது பேர் தான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்ன்றது வந்து ஒரு பிரேக்கை சரி பண்ணுறது தான் இன்டர்ன்ஷிப்புங்க. நான் படித்தேன், படிச்சுக்கிட்டே ஒரு கம்பெனியில் ரிசர்ச் பண்ணேன், என் ப்ரொஃபைலை பில் பண்ணேன், அது எக்ஸ்பீரியன்ஸாக கணக்கில் வந்துடும், கம்பெனிஸ் இன்டர்ன்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட பிரேக் எல்லாம் இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, நான் வேலைக்கு போகணும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு பண்ணி யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் உங்களுக்குங்க. ஓகேவா, என்னோடய கம்பெனி காஷிவ் இன்ஃபோடெக் நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் 3D பேஸ் அனிமேட்டட் டெக்னாலஜிக்கல் கோர்சஸ் நிறைய டெக்னாலஜி கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் டெக்னாலஜி நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேங்க, நீ என்ன டெக்னாலஜி கேட்டாலும் நான் சொல்லித்தர ரெடியாக இருப்பேங்க. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங், பைத்தான், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஜாவா, ஆண்ட்ராய்டுங்க, வெப் டிசைனிங்கு, ஸோ எல்லாமே 3D பேஸ் அனிமேஷன் பேசிஸில் நான் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேங்க, இங்கிலீஷில் தமிழில் நான் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ 10 days, 20 days இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணலாங்க. டெவாஸ், பிக் டேட்டா சார், மெக்கானிக்கல் சார், அப்புறம் 3D மாடலிங், ஆட்டோகட் டிசைன், சாய்ட் ஒர்க்ஸ், கேட்டியா, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறேங்க. நான் எலக்ட்ரானிக்ஸ் சார், IoT, ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலுமே கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ லாங்குவேஜஸ் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நான் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன், இப்போதைக்கு 100% ப்ராக்டிக்கலாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க, லேர்ன் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் முடிஞ்சால் சொல்லுங்கள், இது எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன உதவிங்க. ஓகேவா, சரி அப்பார்ட் ஃப்ரம் த ரீசெண்டாக ஒரு புது பேக்கேஜ் லான்ச் பண்ணியிருக்கேன், எத்திக்கல் ஹேக்கிங், பைத்தான், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்ன்ற ஒரு 4 bundle பேக்கேஜ் செம்ம சீப்பஸ்ட் காஸ்ட்டில் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவேன், ரெக்கக்னைஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்குங்க. சார் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அது மாதிரி சொல்லுங்கள், நிறைய சொல்லிட்டுருக்கீங்க. நான் வந்து கெரியர் கைடன்ஸ் அண்ட் ஜாப் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டெக்னிக்கலாக என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி படித்தா வேலை கிடைக்கும், நீங்கள் இடம் படிக்கலாம் பரவாயில்லைங்க, கேளுங்க, தப்பு கிடையாதுங்க, ட்ரீட் மீ அஸ் எ பிரதர், என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க, மேபி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. இது இல்லாமல் வந்து இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், இன்ப்ளான் ட்ரைனிங், மினி ப்ராஜெக்ட்டுங்க, ஃபைனல் ப்ராஜெக்ட்டுங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப்சைட் க்ரியேஷன் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகே நம்ம கதைக்கு போகலாங்க, என்னையா நீ வேறு வழி இல்லைங்க, நாங்கள் என்ன தான் பண்ணணும் உங்களுக்கு சொல்லணும்ல, அதனால தான் சொன்னாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி வாங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபயர் வால் டைப்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஃபயர் வால் டைப்ஸை பொறுத்த வரைக்கும் பேக்கெட் ஃபில்டரிங், ஒரு பேக்கெட் ஃபயர் வால் ப்ரோக்ராம் ஓகேப்பா, ஒரு பேக்கெட் வருதுப்பா, அந்த பேக்கெட் நான் தடுத்து நிறுத்தணும்ப்பா, நான் பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர் வால். ஏய் ஃபயர் வாலை பற்றி என்னோடய யூடியூப் வீடியோவில் என் சேனல்லே போட்டிருப்பாங்க, ஃபயர் வாலை பற்றி டீட்டெயிலாக போய் பாருங்கள், ப்ரோக்ராம்ஸு எப்படி ஃபயர் வால் க்ரியேட் பண்ண எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சர்க்கியூட் லெவல் ஆஃப் கேட்வேவை தயாரிக்கிறது, ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர் வால், அப்ளிகேஷன் லெவலில் கேட்வேங்க, சாஃப்ட்வேர் ஃபயர் வால், ஹார்ட்வேர் ஃபயர் வால், க்ளவுடில் ஃபயர் வால் அப்படின்ற மாதிரி வெவ்வேறு வகையான ஃபயர் வால்ஸ் இருக்குங்க. அந்த ஃபயர் வாலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க.
முதல்ல ஃபேக்டர் பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால்னா ஹார்ட்வேர் ஃபயர்வால்னா என்னென்னா பாருங்கள் ஒரு ஒரு பேக்கெட் வருதுன்னா இங்கே தான் வந்து இது என்னுடைய மோடம் ரவுட்டராக இருக்கலாம் மோடமோ ரவுட்டராக இருக்கலாம் இந்த இடத்துலேயே நான் ஒரு ஃபயர்வால் போடுறேன் யாரெல்லாம் உள்ள நுழையலாம் யாரெல்லாம் உள்ள நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணலாம் ஓகே இதுதான் பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரவுட்டர் மூலமாக இங்கே போகும்பொழுது யாரெல்லாம் போகலாம் யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு ஃபில்டர் பண்ணலாம் ஸோ நெட்ஒர்க்கில் வர பேக்கெட்ஸை ஃபில்டர் பண்ணுற ஃபயர்வால் தான் பேக்கெட் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஒர்க் ஃபயர்வாலும் நம்ம பண்ண முடியும் ஸோ ஆப்வியஸ்லி ரவுட்டர் மூலமாக பண்ணலாம் இல்லை ஒரு சர்வருக்கு வந்துட்டு இது வந்து லைக் உங்களுடைய லைக் HTTP சர்வர் மாதிரி இங்கே ஒரு சர்வரை வச்சிடலாம் ஸோ இன்டர்நெட் மூலமாக வந்து இங்கேருந்து இவன் மூலமாக தான் எல்லாருக்கும் போகிற மாதிரி இருக்குங்க அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம தடுக்க முடியும் வெரிஃபை தி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் This transmission control check is designed to make sure the session in the packet is from a legitimate. வர டேட்டா வந்து ஒரிஜினலாக ஜென்யூன் யூஸராக இல்லையா அப்படி இருந்தால் மட்டும் ப்ரொசீஜரை யூஸ் பண்ண அப்படின்லாம் பண்ணாத அந்த மாதிரி நீங்கள் வந்து லைக் நீங்கள் பண்ண முடியும் இதுதான் உங்களுடைய நெட்ஒர்க் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வால் ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வால்னா அதாவது ஒருத்தர் நான் என்ன பண்ணுறேன்னா ஒருத்தன் பிடிச்சி இப்படி கிள்ளுறேன் இல்லும் போது அவன் வந்து ஆ அப்படின்னு வலிக்கிறான் ஓ மனுஷன் நான் பாருங்களேன் இந்த மொபைலை பிடிச்சி இப்படி கிள்றேன் ஆ ஒன்றுமே அவள் பாருங்க மொபைல் இருக்கு மொபைல் பிடிச்சி இப்படி கிள்றேன் ஆ ஒன்றுமே எப்போது மனுஷன் கிடையாது ஸோ அங்கேருந்து எனக்கு நான் ஒன்று கேட்குறேன் அங்கேருந்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் அது அண்ணா அண்ணாச்சி அதுக்கு அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு எக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் சும்மா எக்கு இருக்குப்பா அப்படின்னா வாங்கலாம் எக்கு இல்லைப்பா ஆ யோ முட்டை கடையே கிடையாது இங்கே வந்து எக்கு கேட்டுட்ருக்க புரியுதுங்களா இந்த தான் ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வால் நான் ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்கும் பொழுது அவன் ரெஸ்பான்ஸ் செய்து விட்டால் அவன் ஜென்யூனான யூசர் ICMP எக்கோ ரெக்வஸ்ட் ஸோ இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜிங் ப்ரோட்டோக்கால் எக்கோ ரெக்வஸ்ட் அனுப்பும் பொழுது அவன் எனக்கு ரெஸ்பான்ஸ் செய்தால் அவன் ஜென்யூனு ICMP எக்கோ சோ நான் கேட்காமலே எவனோ ஒருத்தர் ரிப்ளை பண்ணுவேன் யார் யா நீ ஓகே டுபா குரூப் உள்ள இருக்கே ஓகே இந்த மாதிரி வந்து நான் கேட்டால் அவன் கொடுத்தானா அவன் தான் ஜென்யூனு நான் கேட்காமலே ஒருத்தன் கொடுக்குறான் இல்லை கேட்டு அவன் கொடு அவனை நான் கேட்கறது தரல நான் எக்கு கேட்டேன் அவன் வந்து அரிசி கொடுக்குறான் அட்டப்பா அப்படின் நீ ஜென்யூனு கிடையாது எப்படி கித்தா அதுதான் ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஹோஸ்ட் டென்டர் டினை டு ஆக்சஸ்ஸுங்க 2020 இங்கே வந்து இந்த ஃபயர்வால் வந்து பர்மிட் பண்ணுங்க ஓகேவா ரெக்வஸ்ட் இது ஜென்யூனாக இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட் ப்ராசஸ் ஆகும் இதான் உங்களோட ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க ப்ராக்ஸி ஃபயர்வால்லாம் என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க நான் வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டை வாசலில் வச்சுட்டேன் யாராவது என்ன பார்க்கணும்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வா எனக்கு பதிலாக இன்னொருத்தன் இருப்பான் அவன் இங்கே பாரு எனக்கு தெரிஞ்சுனா உள்ளே விடு இல்லை ஏன் விட்ற என்ன என்ன பார்க்க யாரையும் பெர்மிட் பண்ணாத அப்படின்னு வாசல் இருக்கிற என் வாட்ச்மேன் கிட்டே சொல்லிட்டேன் ஸோ ஒரு HTTP ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இங்கே ப்ராக்ஸி இருக்கும் ப்ராக்ஸி வெப் சர்வரை வந்து நான் என்னுடைய வெப்சைட்டை வந்து போய் தொடணும்னா இவனை தொட்டு இவன் மூலமாக தான் தொட முடியும் ஓகேவா அதான் வந்து உங்களுடைய எக்ஸாமின் ஸோ இவன் HTTP ரெக்வஸ்ட் வருது எக்ஸாமின் HTTP ரெக்வஸ்ட் சொல்லுவாங்க அதே மாதிரி இவன் ரெஸ்பாண்ட் பண்ணால் இவன் மூலமாக போகுங்க இதுதான் வந்து உங்களுடைய ப்ராக்ஸி ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து இது வரைக்கும் வந்து ப்ராக்ஸி ஃபயர்வால் பார்த்துருங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ப்ராக்ஸி ஃபயர்வால் பார்த்தாச்சா அடுத்து நம்ம பார்க்குறது அப்ளிகேஷன் ஃபயர்வால் என்ன அப்ளிகேஷன் ஃபயர்வால் தான் பார்க்க போகிறேங்க எஸ் ஆ சாரி நான் ரொம்ப குழம்பிட்டேன்னு நினைக்கிறேங்க அப்ளிகேஷன் ஃபயர்வால்லாம் வந்து என்னோடய அப்ளிகேஷனில் நான் எழுதலாம் என்னோடய வெப்சைட்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் என் வெப்சைட்டே வந்து இந்த IP அட்ரஸ்லேருந்து வந்துச்சுன்னா பிளாக் பண்ணி என் வெப்சைட்லேயே எழுதிட்டேன்
ஸோ என் வெப்சைட் வந்து யாராவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 10.64.30.14 ஐபி அட்ரஸ் வந்து ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு வந்துச்சுன்னா பிளாக் பண்ணுப்பான்னு எழுதிடுறேன். அப்போ அந்த ரெக்வஸ்ட் அந்த ஐபி அட்ரஸ் அவன் வந்து சார் நான் ஐபிஎஸ் ப்ரூஃப் பண்ணிட்டு வரான் சார் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பட் ஆனால் ஒரு அளவு நம்ம வந்ததுக்கு அந்த இல்லை இப்படி பண்ணலாமே இந்த ஐபி அட்ரஸ் வந்து மட்டுமே எனக்கு உள்ளே விடு அப்படின்னு நான் என் அப்ளிகேஷன் என் வெப்சைட்லேயே எழுதிடுவேன். இது வந்து என்னுடைய அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஃபயர்வால்னு சொல்லாங்க. ஓகேவா, இந்த சாஃப்ட்வேர் ஃபயர்வால் மூலமாக ஸோ என்னோடய வெப்சைட்ல தான் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இங்கேயே வந்து நான் தடுத்துருவேன். ஜென்யூனான யூஸராக இருந்தானா வா, ஜென்யூனான யூஸராக இருந்தால் வா, துபாகூர் யூஸராக இருந்தால் தடுத்து நிறுத்திடுவேன் இங்கேயே. ஓகே, இங்கே தடுத்து நிறுத்திடுவேன். இதுதான் உங்களுடைய வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், காஷ் என்னுடைய விக்கிடெக்கி காஷு இன்ஃபோடெக் வெப்சைட்டுக்கே நான் கான்ஃபிகர் பண்ணது தான் இந்த கிளவுட் ஃபயர்வாலுங்க. அதாவது டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. என் வெப்சைட் டப்ப 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 நான் அடிச்சே இருக்கேன்ப்பா, இல்லை தேவையில்லாத ரெக்வஸ்ட்லாம் வருதுப்பா அப்படின்னா அப்போ வந்து அதை தடுக்கிறதுக்காக நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா எல்லா கம்பெனிஸுமே இந்த மாதிரி வந்து கிளவுட் ஃபயர்வால் நாங்கள் வச்சுருப்போம். ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இவன் மூலமாக தான் எங்களுக்கு வருங்க, இவன் மூலமாக தான் வருங்க, இவன் மூலமாக தான் ஜென்யூனாக தான் வரும் அப்படின்லாம் வராதுங்க. ஓகேவா, இதுதான் கிளவுட் ஃபயர்வால். ஸோ என் வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் மூலமாகத்தான் நீ என்னை காண்டாக்ட் செய்ய முடியும். எக்ஸாம்பிள் தான் வந்து கிளவுட் ஃப்ளேர் அப்படின்ற கம்பெனிங்க, கிளவுட் ஃப்ளேர்ன்ற கம்பெனிங்க. ஓகே, இதெல்லாமே வந்து லைக் இன்டர்மீடியேட்டாக வந்து இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன் தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள்லாம் இது யூஸ் பண்ணுறோம். என்னோடய விக்கிடெக்கின்ற வெப்சைட்லாம் கிளவுட் ஃப்ளேரில் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸோ தட் ஹேக்கிங்கிறத கொஞ்சமாக ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணால் என்ன பண்ணுங்கள், என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்குங்க, நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுறதுனா காண்டாக்ட் பண்ணிங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்குங்க பாருங்கள். இது இல்லாமல் வந்து என்னோடய கம்பெனியில் வந்து நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸோ இன்டர்ன்ஷிப்போ ப்ராஜெக்டோ பண்ணோன்னா கண்டிப்பாக வாங்க, என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணுறேன். வெப்சைட்டுங்க, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேங்க, அதுக்கான கோர்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணால் அதுக்கான லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். இன்ப்ளான் ட்ரைனிங் பண்ணால் அதுக்கான லிங்க்ஸுமே நான் இங்கே கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி என்னுடைய ப்ரோக்ராம் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் அண்ட் டைரக்ட் இன்டர்ன்ஷிப் ரெண்டுமே நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ டுடே. அண்ட் இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க ரீசெண்டான கோர்சஸுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷ்யப் இன்ஃபோ. தேங்க்யூ.